நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 நவம்பர் 22 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. வங்கக்கடலில் உருவாகி தமிழகம் நெருங்கி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை சுற்றி குளிரலை சூழ்ந்து கொண்டதால் நம்ம ஏற்கனவே குளிரலையால் இது மோசமான செயலிழப்பிற்கு சந்தித்து மிக படுமோசமாக செயலிழந்து சாதாரண காற்று சுழற்சியாக மாறி தெற்கு நோக்கி திரும்பும்னு ஆரம்பத்திலே கொடுத்து சென்னைக்கு அதிக குளிரை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். தமிழகத்திற்கு அதிக குளிரை கொடுக்கும், குளிரலையோட தாக்குதலிலிருந்து இது சிக்கி தவிக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தோம். ஆனால் இடையில் ஒரு தாழ்வழுத்தம் வட இந்திய பகுதியில் வந்தபொழுது குளிர் குறைந்தது, அப்பொழுது மழை பொழியும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த தாழ்வழுத்தம் இருந்தாலும் தென்சீன கடற்பகுதி வழியாக சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிரலையை ஈர்த்து கொண்டு வந்து டிப்ரெஷன் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை சுற்றி சுடலை செய்து உள்ளேயே நகர முடியாமல் சிக்கி தவித்து மேக உற்பத்தியும் இல்லாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடல் வெப்பத்தால் தீவிரமடைந்து கொண்டிருந்தது தவிர மழை பொழிவை கொடுக்க முடியாமல் சிக்கி கொண்டது. இப்பொழுது வரைக்கும் அது சிக்கி தவிக்கிறது. தரையை நெருங்கினாலும் இப்பொழுது அதாவது இன்று நவம்பர் 22 அதிகாலை 4 மணி நிலவரப்படி சென்னைக்கு கிடைக்க 130 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது இரவு நேரங்களில் 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. சுழலும் வேகம் 65 இருந்தாலும் நெருங்கும் வேகம் 6 கிலோமீட்டர் மணிக்கு இருந்தது. ஆகையினால் மிக மெல்ல நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக உடனடியாக அது கரையேறுவது சாத்தியமில்லை, உடனடியாக செயலிழக்கவும் சாத்தியமில்லை. இது இன்றைக்கு 22ஆம் தேதி நாளை 23ஆம் தேதி வரை மெல்ல செயலிழந்து இந்த சென்னைக்கு குளிரலையை கொடுத்து கொண்டே இருக்கும். முற்றிலுமாக செயலிழந்த பிறகுதான் இது உள்ளே செல்லும் பொழுதே இந்த குளிரலையை ஈர்க்கும் சக்தியில் இருந்து அது விடுபடும். குளிரலையை ஈர்க்கும் சக்தியை இழக்கும். தரையேறிய பிறகு கடல் வெப்பம் இல்லாமல் அது சுழல் மேகம் குறையும் பொழுது சாதாரண காற்று சுழற்சியாக தரை மீது தென் மாவட்டங்கள் நோக்கியும் டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும் மேற்கு உள் மாவட்டங்கள் நோக்கியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கியும் கலைந்து நகரும் பொழுது இந்த காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுக்கும். அது வரைக்கும் இன்றைக்கு நவம்பர் 22 நாளை 23 இரண்டு நாட்களுக்கும் சென்னையில் குளிர் மட்டுமே. அப்படி மழை பொழிந்தால் செயலிழந்த பிறகு நாளை லேசான மிதமான மழை பொழிவை கொடுக்கலாம். அந்த மழை பொழிவும் கடலோரத்தை விட உள்ளே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம். ஆனால் கனம் மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை, லேசான மிதமான மழைக்கு மட்டுமே அதுவும் வாய்ப்பு. பெரும்பாலும் நனைக்கு மழை லேசான மழைக்கே வாய்ப்பு. இந்த நிகழ்வு செயலிழந்து உள்ளே நகர்ந்து தரைப்பகுதிக்கு சென்ற பிறகு குளிரலையை ஈர்க்கும் சக்தியை இழந்து இருக்கக்கூடிய தரை வெப்பத்தை உயர செய்யும் பொழுது தரை வெப்பம் உயரும் பொழுது இந்த காற்று சுழற்சி வெப்பசலன மழை போல ஆங்காங்கே தமிழகத்தில் இம்மாத இறுதி வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கும். 29ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி தமிழக தரை மீதும் அரபிக்கடல் மற்றும் கேரளா, இலங்கை மற்றும் குமரிக்கடல், அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு எல்லாமே பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டு தமிழகத்தில் வெப்பம் உயரும் பொழுது, சூரிய ஒளி படும் பொழுது வெப்பம் உயரும் பொழுது அதனால் வெப்பமடைந்து அந்த காற்று இதை குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆகவே வெப்பசலன மழை போல வரக்கூடிய 29ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கொடுக்குமே தவிர இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கும் நாளைக்கும் குளிர் மட்டுமே கொடுக்கும், பெரிய அளவிலே மழை கொடுக்காது. செயலிழக்க வேணால் மழை பொழிவை கொடுக்கலாம், அதுவும் மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை எனலாம். இந்த நிகழ்வு 29ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அந்தமான் கடற்பகுதிக்கு தற்பொழுது தாய்லாந்து மற்றும் மலேசிய பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும்
தமிழகத்தோட பகுதிக்கு நெருங்குவதில் மிக போராட்டமாக இருந்து மியான்மர் நோக்கி திசை மாறி மியான்மர் பகுதியிலும் உயிரழுத்தம் காரணமாக கரையேற முடியாமல் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக வாய்ப்பை பயன்படுத்தி மாத இறுதியில் தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு குளிர் விலகல் வாய்ப்பை பயன்படுத்தி, அதாவது குளிர் விலகல்னா முற்றிலுமாக ஜீரோ ஆகிடாது, குளிர் இருக்கும் குளிர் இருந்த குறைந்திருக்கும் குளிரை பயன்படுத்தி தமிழகம் நோக்கி திரும்பி காற்று சுழற்சி மழையை இம்மாதம் 30ஆம் தேதி டிசம்பர் 1, 2, 3, 4 வரைக்கும் கொடுக்கும். அந்த நிகழ்வும் அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அதுவும் இலங்கை பகுதிக்கு வந்து இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து மிதமான அல்லது லேசான மழைப்பொழிவை வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 30, டிசம்பர் 1, 2, 3, 4 கொடுக்கும். ஆனால் 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குளிரலையோட இடையூறுகள் இருக்கும் என்பதனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை, கனமழை, மிக கனமழை, அதிகனமழைக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆங்காங்கே வெப்ப சலன மழை போல கொடுக்கும். பனிப்பொழிவும் இருக்கும், குளிரும் இருக்கும், குளிருக்கிடையே மழைப்பொழிவும் இருக்கும். தெளிவான வானம் இருக்காது, மேகமூட்டம் அவ்வப்பொழுது உருவாகும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான், 6ஆம் தேதி உருவாகி 7ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான், அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கை வந்து தமிழகத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பொழுது குளிரோட இடையூறு என்பது குறைந்திருக்கும். அதை விட குளிரோட இடையூறு குறையணும்னா 15ஆம் தேதி இன்னும் வலுவாக ஒரு நிகழ்வாக மாறி நல்ல மழைப்பொழிப்பை கொடுக்கும். ஆக 5ஆம் தேதி வரை இடையூறு இருக்கிறது, இடையூறுக்கிடையே மழைப்பொழிப்பு இருக்கிறது, அதற்கு பிறகு 7ஆம் தேதியிலிருந்து தீவிரமான நிகழ்வு வரை இருக்கிறது என்பதையும், பருவமழைக்கு இடைக்கால இடையூறு தான் இப்பொழுது இருப்பது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இடைக்கால இடையூறு 5ஆம் தேதி வரை இருக்கும், இருந்த போதிலும் மழைப்பொழிவும் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இருக்காது, நனைக்கும் மழைகள், லேசான மழைகள், மிதமான மழைகள், ஆங்காங்கே சற்று கனமழைகள் இருக்கும், பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். 7ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடையும், 15ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 15க்கு பிறகு மேலும் தீவிரமடையும். பொங்கல் வரை மழை இருக்கிறது, பருவமழை என்பதில் மாற்றம் இல்லை. நம்பிக்கையுடன் இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்குமே கிருஷ்ணகிரி உட்பட இப்போ வட மாவட்டங்களுக்கு பொய்த்து விட்டது, இனிமேல் வரக்கூடிய நிகழ்வும் பொய்த்து விடுமோ, நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் தயவு செய்து மனவிரக்தி அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்று சொல்லவில்லை, அன்றே சொல்லிவிட்டோம். இந்த இடையூறு 15 தினங்களுக்கு இடையூறு கொடுக்கும் என்று, ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் பருவமழை முடி நிறைவடையாது, இப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் நிறைய இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கடந்த சில 3 ஆண்டுகளாகவே பொங்கல் வரை மழை இருந்தது, ஜனவரியிலும் டிசம்பரிலும் அதிக மழைப்பொழிவை கொடுத்தது. அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த ஆண்டும் இருக்கிறது, மழைப்பொழிவு இருக்கிறது. இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகளுக்கு நீங்கள், அதாவது எதையாவது வைத்து நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கள், கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. இப்பொழுது விதைப்புக்கு ஏற்ற வானிலையை கொடுக்கிறது, இதையும் பயன்படுத்திக் கொள்வோம், நம்பிக்கையுடன் இருப்போம், நல்ல மழை இருக்கிறது என்று. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.